அதாவது ஃபித்ராவுடைய அந்த அரிசியோ அல்லது அன்றைக்கு அன்றைய அன்றாட வேலை உணவு நம்ம ஃபித்ராவுக்கு கொடுக்கணும். பணமாக நம்ம கொடுக்கக்கூடாது. பணமாக கொடுப்பதாக இருந்தாலும் பணமாக யார்கிட்ட கொடுக்கணும்டா, பொருளாக யார் கொடுப்பாரோ அவரே கொடுக்கலாம். இவர் வந்து இதை அரிசியாக வாங்கி கொடுப்பாரு, இவர் வந்து இதை கோதுமையாக வாங்கி கொடுப்பாரு, இவர் தானியமாக வாங்கி கொடுப்பாரு என்று யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு பணமாக கொடுக்கலாம். மற்றபடி பொருளாகத்தான் அது கொடுக்கப்பட வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, எப்போ கொடுக்கலாம் அப்படி என்று சொன்னால், ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் என்று நாளைக்கு தீர்மானிக்கப்படுவதே பெருநாள், இப்போ நம்ம நாளைக்கு பெருநாள் அப்படின்னு இந்த மக்ரிப் தெரிய வருது, அதுக்கு பின்னால்தான் ஃபித்ரா கொடுக்கணும் என்றது சுன்னா. அதாவது பிறை கண்ட பின்னால், நாளைக்கு பெருநாள் என்று இன்றைக்கு பிறை கண்டு கன்ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னால் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்பது சுன்னா. ஆனாலும் கூட அதில் மஷக்கத்து ஏற்படும்டா, கஷ்டம் ஏற்படும்டா. உதாரணமாக வந்து அந்த மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், உதாரணம் எதுக்கு முன்னால் கொடுக்கணும், அடுத்த நாள் நோன்பு பெருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னால் நீங்கள் கொடுக்கவும், மக்ரிபுக்கு பின்னால் கொடுக்கவும் வேண்டும். இப்படியான சிரமங்கள் என்ன செய்து அந்த இடத்துல அது இருக்குமாக இருந்தால், இந்த டைமுக்குள்ளே நம்ம கொடுக்கணும், அந்த டைமுக்குள்ளே கொடுப்பதில் சில சிரமங்கள் இருக்குமாக இருந்தால், அதுக்கு முந்தி ஒரு நாள் அல்லது அதுக்கு முந்தி இன்னொரு ஒரு நாள் முந்தி கொடுப்பதில் எந்த விதமான, ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. இதுதான் பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு. மாற்றமாக நோன்பு ஆரம்பத்திலேயே கொடுத்துடுறது, நோன்பு நடுப்பத்தில் கொடுத்துடுறது, கடைசி பத்தில் கொடுத்துடுறதுன்றது தவறு. இதில் வந்து நம்ம பெருநாளைக்குத்தான் அந்த உணவு உதவணும், நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பெருநாளைக்கு உதவணும், அது அதுக்காக வேண்டித்தான் நாளை பெருநாள் என்று பிறை கண்பட்ட பின்னால் அதை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்றது. அந்த பெருநாளைக்கு, நாளை பெருநாளைக்கு போய் உதவுகின்ற அமைப்பில் உங்களுக்கு மகரிபுக்கு முன்னால் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தால், நம்ம அதுக்கு முந்தின ஒரு நாளில் என்ன செய்யலாம், அதை நம்ம கொடுத்து கொள்ளலாமே தவிர, மற்றபடி நம்ம எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படி என்று சொன்னால், முந்தைய பத்து, அதுக்கு முந்தின பத்து, அல்லது ரமலான் வருவதற்கு முன்னால் கொடுப்பது கூடாது. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பெருநாள் திடலில் வச்சு என்ன செய்யறாங்க, ஃபித்ரா கலெக்ட் பண்றாங்க. பெருநாள் திடலில் வச்சு ஃபித்ரா பிழை, ரசூல் ஸல்லல்லாஹு பெருநாள் திடலோடு அது முடிஞ்சுது. பெருநாள் திடலுக்கு வருவதற்கு முன்னால் அந்த நேரம் முடிஞ்சுது. அப்போ அந்த நேரம் முடிஞ்ச பின்னால் அதை கலெக்ட் பண்றதுல அது ஃபித்ராவாக என்ன செய்யாது, அது மாறாது, அது தவறு. யாராவது தவறு விட்டிருந்தால், மறந்துட்டாங்க, கொடுக்க கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்க அது மாதிரி அமையல அப்படி என்கின்ற நிலை அவர்களுக்கு இருந்தால், அதை கலா செய்கின்ற அமைப்பில் எந்த செய்தியை நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அதை வந்து கலா செய்கின்ற அமைப்பில் எந்த செய்தியை நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. எனவே நாங்கள் ஒருத்தர் மறந்த ஒருத்தருக்கு வேணுமெண்டா ஒருத்தர் சான்ஸாக என்ன செய்யலாம், அவர் வந்து எப்போ ஞாபகம் வருதோ அப்போ கொடுக்கலாம். ஆனால் ஃபித்ரா கலெக்ட் பண்ணுறதை என்ன செய்யறாங்கடா, பெருநாளைக்கு புறம் கலெக்ட் பண்ணுறாங்க, பெருநாளைக்கு புறம் மூணு நாலு நாட்கள் என்ன செய்யறாங்க, அதை கலெக்ட் பண்ணக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஹதீஸில் அப்படி வரல, பிறை கண்ட பின்னால் தான் அதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. எனவே அந்த நாளில் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் முற்படுத்திக் கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் மற்றபடி முழுமையாக முற்படுத்தக்கூடாது. பத்து நாளைக்கு முன்னு, இருபது நாளைக்கு முன்னால் கொடுக்கறதெல்லாம் சாதாரண தர்மமாகத்தான் என்ன செய்யும், அமையும்.